நேத்துல இருந்து ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு பிஜேபி தலைவர்களுக்கா கொரோனா வருது அமித்ஷாக்கு கொரோனா எடியூரப்பாக்கு கொரோனா அதே மாதிரி கவர்னர் புரோஹித்துக்கு கொரோனா உத்தரப்பிரதேசத்துல வந்து பிஜேபி தலைவருக்கு கொரோனா அந்த மாநிலத்துல ஒரு அமைச்சருக்கு கொரோனா இப்படி தொடர்ந்து செய்திகள் நேத்துல இருந்து ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க அவங்க ட்விட்டர்ல அவங்களே போடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படி இது ஒரு பெரிய வாதம் நடந்துட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல பெரிய வாதம் நடக்குது நாடு பூரா இது எனக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்து இது என்ன அரசியல் இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கானா இவங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அப்ப இதுல திடீர்னு எல்லா பேருக்கும் ஒரே நாள்ல கொரோனா வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கற கேள்விகளும் தொடர்ந்து மக்களால எழுப்பப்படுது இப்ப நாளைக்கு மறுநாள் வந்து ராமர் கோயில்ல அந்த விழா நடத்த போறாங்க ராமர் கோயில் கட்டுமானத்துக்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா ஒரு பெரிய விழா வந்து நாளைக்கு மறுநாள் வந்து மோடி கலந்து கூடிய ஒரு விழா வந்து நடக்கும் இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை வந்து முத்துது எல்லாருக்கும் கொரோனா வருது அப்படி ஏற்கனவே கொரோனா அப்படிங்கிறது ஒரு நாடகம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு நாடு பூராமே இப்ப வந்து கொரோனா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அரசியல் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காரு மோடி பிஜேபியும் மோடி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இப்ப இந்த சூழ்நிலையில வந்து இப்போ கொரோனா இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ப வைக்கணும் அதுக்காக ஒரு யுக்தியாகவும் இதை பயன்படுத்திக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ராமர் கோயில் விழா நடத்தணுமா நடத்த வேண்டாமா அப்படிங்கிற பெரிய வாத பிரதிவாதங்கள் அவங்களுக்குள்ள நடந்துட்டு சங்க பரிவாருக்குள்ள நடந்துட்டு இப்போ இந்த மசூதி பாபர் மசூதியை இடிச்சதுல முக்கியமான பங்கு வச்சது சிவசேனா மகாராஷ்டிரால இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக ஆட்சியில் இருந்தா கூட நீண்ட காலமா பிஜேபியும் சிவசேனாவும் சங்க பரிவாரில் ஒரு அங்கங்கள் தான் அந்த சிவசேனா அரசியல் காரணங்களால பிஜேபி முதலமைச்சர் பதவி கிடைக்காதனால பிஜேபியை விட்டுட்டு இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி அமைச்சரவை அமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொந்தளிப்பான நிலைமை இருக்கு நாட்டுல இப்ப வந்து எப்படி வந்து இஸ்ரேல் நாட்டுல வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு அங்க வந்து அந்த பிரதம மந்திரியை ராஜினாமா செய்ய சொல்லி மக்கள் புரட்சி நடக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில உருவாகிட்டு இருக்கு வெற்று வாக்குறுதிகளால மோடியோட வெற்று வாக்குறுதிகளாலையும் சும்மா வெட்டி பேச்சுகளாலேயும் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது மக்கள் கூட கொந்தளிப்புல இருக்காங்க வேலை வாய்ப்புட்டு சுத்தமா இல்ல பொருளாதார நசிவு மிகப்பெரிய அளவுல வந்துருச்சு ஏன்னா வந்து மும்பை தான் வந்து இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரம் அப்ப மும்பையில இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய சிவசேனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு இந்தியாலையும் மோடி ராஜினாமா பண்ண சொல்லி மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி போராட்டங்கள் புரட்சி நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு இந்த நிலைமையில ராமர் கோயில் விழா நடத்துறது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க இது வந்து இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச பிறகு வச்சுக்கலாம்ல யார் கேக்குறது இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கக்கூடிய மசூதி இடிச்சதுல பிஜேபியோட கைகோர்த்து மசூதி இடிச்ச சிவசேனா கேக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்ற வந்து சிவசேனா வெளிப்படுத்துறாங்க இது வந்து அதே மாதிரி அந்த பிஜேபி சங் பரிவார கூட்டத்துக்குள்ளேயே நிறைய குழப்பம் உருவாயிருக்கு ஏன்னா வந்து இப்போ கொரோனா இருக்குன்னு சொல்லி நாட்டு மக்களை பூரா 5 மாசமா ஏமாத்தி எல்லா தொழில்களையும் முடக்கி மக்களை பூரா இன்னும் கூட லாக்டவுன் கண்ணி வாங்கிட்டு இருக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் லாக்டவுன் இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில ஏராளமான பேரை கூட்டி அயோத்தியில வந்து ஒரு விழா நடத்தினா வந்து மக்களுக்கு வந்து கடுப்பாகமாக ஆகாதா இப்ப இவங்க நடத்துற கொரோனா நடக்கும் இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிரும் இப்ப இவங்க நினைக்கலாம் சில பேர் மட்டும் கூப்பிட்டு அந்த விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட இந்த இது ஒரு காட்டுமராட்டி கூட்டம் இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கூட்டம் பஜ்ரங் தல்லா இருக்கட்டும் விஹெச்பியா இருக்கட்டும் இப்போ இது மாதிரியான இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டம்ங்கிறது காட்டுமராட்டி கூட்டம் சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படாது அப்ப இவங்க சொன்னா மட்டும் வராம இருக்க போறது இல்ல இத்தனை வருஷமா போராடி ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் வந்தோட போறோம் அல்லது விழா நடத்த போறோம்னா எல்லா பேரும் வந்து கும்மிவாங்க அது மேலும் வந்து இவங்க நடத்துற கொரோனா நாடகத்தை எக்ஸ்போஸ் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு நாடு பூரா இன்னும் பெரிய கெட்ட பேர் உருவாகும் நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற கேள்விதான் நாட்டு மக்கள் மத்தியில எழும் ஏற்கனவே வந்து நிறைய வறுமை இங்கே மக்கள் மத்தியில் நிறைய வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் பசியும் அதிகமாகிட்டு இருக்கும்போது 8400 கோடி ரூபாய்க்கு மோடிக்கு வந்து மோடி பயணம் பண்ணுறதுக்கு சொகுசு விமானங்கள் வாங்குறாங்க அமெரிக்காவிலேருந்து இன்னைக்கு அதே பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தேவையா இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கும்போது இப்படிலாம் வந்து பண்ணலாமா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு பக்கம் வந்து மக்களுடைய வறுமையும் கோபமும் அதிகமாகிட்டு இருக்கும்போது இந்த ராமர் கோயில் விழா வந்து நடத்துறத தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து அவங்களுக்குள்ள சங்க பரிவார் கூட்டத்துக்குள்ள உருவாயிருக்கு அப்ப திடீர்னு சும்மா தள்ளி போட முடியாது சும்மா தள்ளி வைக்க முடியாது நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி விவாதம் நடந்துட்டு அப்ப இந்த சூழ்நிலையெல்லாம் யோசிச்சுதான் இப்ப முதல்ல ஆரம்பிச்சாங்க ராமர் கோயில் அந்த தலைமை பூசாரிக்கு கொரோனா அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் அங்க காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்களுக்குலாம் கொரோனான்னு செய்தி வந்துச்சு இப்ப வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ அமித்ஷால இருந்து எடியூரப்பால இருந்து எல்லாருக்கும் கொரோனா தேவைன்னா மோடிக்கு கொரோனா கூட சொல்லுவாங்க
ஏன்னா சொல்லிட்டு போறதுதான இப்ப அமிதாப்புக்கு கொரோனான்னு சொன்னாங்க அட்மிட் அப்படின்னாங்க இப்ப நேத்துக்கு அமித் அமிதாப் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இப்ப அமித்ஷா அட்மிட் பண்ணியிருக்காங்க அதனால இது ஒரு டிராமா அது இது ஒரு டிராமா அரசியல் டிராமா இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் ஓடிட்டு இருக்கு அதனால வந்து இப்ப தேவையான மோடிக்கு கொரோனா கூட சொல்லுவாங்க ஏன்னா இப்ப இந்த நாடகங்கள் நம்ம உலகம் முறை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பல நாடுகள்ல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஜெர்மனியில வந்து கொரோனாங்கிறது ஒரு பொய் ஃபேக்கு இது வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு மக்கள் வந்து கொந்தளிச்சு போராடக்கூடிய நிலைமை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இந்த பிரேசில் நாடு இந்த கொரோனா பாதிப்புல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்காக்கு அடுத்தபடியா பிரேசில் தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு அடுத்தா இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு இந்த கொரோனா டிராமாவில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அந்த பிரேசில் அதிபர் போல்சனரோ அடுத்து மோடி இந்த மூணு பேர் தான் முக்கியமான ஆட்கள் இந்த டிராமாவில் அங்க பிரேசில் உச்சகட்ட டிராமா நடந்துட்டு இருக்கு அந்த மக்களும் வந்து கொந்தளிச்சு போய் போராட்டங்கள் நிறைய நடத்த ஆரம்பிச்ச உடனே வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த போல்சனரோ அந்த பிரேசில் பிரதம மந்திரியே வந்து போய் படுத்துக்கிட்டாங்க கேட்டா வந்து மாஸ்க் போடறனால கொரோனா வந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வர கசி விட்டாங்க உலகம் முறம் இப்படி வந்து இவங்க டிராமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக மக்களை திசை திருப்பதுக்காக அந்த மாதிரி நாடகங்களை நடத்துவாங்க அப்ப அதனால வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் அந்த அரசியல் நாடகத்தை வந்து நடத்தி மக்களை பூரா நாசம் பண்ணிட்டாங்க இந்த நாடகத்துல முக்கியமா முன்னாடி நின்றது மோடி இன்னைக்கு வந்து எல்லா பேரும் மோடியை நோக்கி தான் மக்களோட கோபம் திரும்புது எல்லாரும் மோடியை நோக்கி கேள்வி கேட்பாங்க இந்த சூழ்நிலையில வந்து மாத்தி வருவதற்காக தான் ராமர் வேல் பிரச்சனைகளை போலாமா இல்ல கல்வி பிரச்சனை எடுக்கலாமா இல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ண முடியுமோ பாக்குறாங்க அதெல்லாம் முடியாது மிகப்பெரிய பாதிப்புல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிப்புக்கான யார் காரணமோ அவங்க நோக்கி தான் கேள்வி எழுப்புவாங்க அப்ப மோடியை பதவி விலகு மோடியை ராஜினாமா பண்ணு அப்படின்ற கோரிக்கை வந்து இந்தியாவில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாத்தி வர்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து இப்ப இந்த மாதிரியான விவாதங்களை திருப்பி கிளப்புறாங்க கொரோனா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம் கொரோனா இருக்குன்றத நம்ப வைப்போம் அப்படின்றதுக்காக வந்து இந்த நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த ராமர் கோயில் விழாவை வந்து நடத்தலாமா வேண்டாமா தள்ளி போடலாமா என்ன இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளை கழிச்சு அங்கே நடத்தியாகும் தள்ளி போடலாமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த அதுக்கான ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணும் திடீர்னு தள்ளி போடணும் ஏதாவது கிரவுண்டு வேணுன்றதுக்காக கொரோனா வந்துருச்சு எல்லாத்துக்கும் அதனால விழா நடத்த முடியும் கூட நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படி ஒரு அரசியல் தான் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு அதனால இவங்க எது செஞ்சாலுமே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் வந்து எது செஞ்சாலுமே அது உண்மையே இருக்காது ஏன்னா உண்மைங்கிறது இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சூழ்ச்சி மட்டும்தான் இன்னைக்கு நேரத்து கிடையாது 2000 வருஷமா 2100 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து சூழ்ச்சி பண்ணி ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க இந்தியாவில் வந்து ஒரு ஆதிக்க நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஆதிக்க நிலைமை தக்க வைக்கிறதுக்காக இன்னும் பல சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடிக்கிறதுக்கு மக்கள் களத்தில் இறங்கி போராடணும் பல நாடுகளை போராட ஆரம்பிச்சாங்க இவங்க நாடகங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு மக்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில அந்த கொந்தளிப்பு உருவாகிட்டு இருக்கு அந்த போராட்டங்களை வந்து மக்கள் முன்னெடுக்கிறது மட்டும்தான் அதுக்கு தீர்வு